எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை 12 மற்றும் 13க்கான பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துடலாம். தினமொரு திருக்குறள், குறள் எண் 170, அதிகாரம் அழுக்காராமை. திருக்குறள்: அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார், பெருக்கத்தில் தீர்த்தாரும் இல். எப்படி? அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார், பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். குறளின் பொருள்: பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை, பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை. எப்படின்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப பொறாமை படிச்சிருக்கான், அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் வந்து வாழ்க்கையில் வந்து மிக உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட பொறாமைங்கிற அப்படிங்கிற குணமே கிடையாது. அதை விட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து மனிதனோட தீய குணங்களில் ஒரு குணம் தான் அந்த பொறாமை. அந்த குணம் இல்லாத ஒருத்தன் புகழ் மங்கி வீழ்ந்துறது கிடையாது. அதாவது வந்து அவன் அடிமட்ட நிலைமையில இருந்தாலும் அவங்கிட்ட பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் இல்லைன்னா அவன் வந்து வீழ்ந்துறது கிடையாது அப்படின்னு இந்த குறள் மூலமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நன்றி. பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? வேர் வாஸ் த மீட்டிங் ஆஃப் த பிம்ஸ்டெக் கண்ட்ரிஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஹெல்ட்? த ஆன்சர் இஸ் டெல்லி. ஆமாங்க, டெல்லியில தான் ரீசெண்டா பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஆஃப் மல்டி செக்ரட்டரி டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டு விரிவாக்கத்திற்கான முன்னெடுப்பு தான் இந்த பிம்ஸ்டெக். 1997 பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுடன் இணைந்து நிறுவன உறுப்பினர்களாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு. அதற்கப்புறமா வந்து மியான்மர், நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் இணைந்தது. முதல்ல 4 நாடுகள் இருந்தாங்க, அதாவது இந்தியா, இலங்கை, தாய்லாந்து மற்றும் பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. அதற்கப்புறமாக தான் வந்து மியான்மர், நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் இணைந்து மொத்தம் இப்போதைக்கு 7 நாடுகள் இருக்குங்க இந்த பிம்ஸ்டெக் அமைப்பில். இந்த 7 நாடுகளும் உலக மக்கள் தொகையில் 1/5 கொண்டுள்ளன. அதாவது 22% உலக மக்கள் தொகை 100னா இந்த 7 நாடுகளில் மட்டுமே 22% மக்கள் தொகை இருக்காங்க இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில். மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7 ட்ரில்லியனை கொண்டுள்ளது உலக அளவில் கம்பேர் பண்ணுறப்ப. பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளானது வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள அந்த கரையோரமாக உள்ள நாடுகளோட அந்த கூட்டமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக் ஆனது. இந்த பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடானது டெல்லியில் நடக்க இருக்குதுங்க. இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர் வந்து கலந்துக்கிறாரு. அடுத்தபடியாக இதற்கு தலைவர்களுக்கான தலைமை மாநாடு தாய்லாந்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்து அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை, அப்புறம் அவங்களுக்குரிய அந்த என்னென்ன, பொதுவாக இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு வந்து நிறையா வந்து சலுகைகள் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காலத்தில் வந்து உதவி செய்வாங்க, இக்கட்டான சூழலில் போய் அவங்களுக்கு உதவியாக நிற்கிறது, அந்த மாதிரி பல காரணங்கள் இந்தியா வந்து பல நாடுகளுக்கு வந்து நட்புக்கரம், அதாவது உதவிகரம் நீட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிம்ஸ்டெக் அமைப்பிலிருந்து அந்த உறுப்பு நாடுகளுக்கு என்னென்ன கொள்கை ரீதியாக என்னென்ன உதவி செய்கிறாங்க. நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கும் அமைப்பு எது? வாட் இஸ் த ஆர்கனைசேஷன் தட் ரெக்கமெண்ட்ஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகார்டிங் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்? த ஆன்சர் இஸ் கொலிஜியம். ஆமாங்க, கொலிஜியம் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து நம்ம கோர்ட்டில் வந்து நீதிபதிகள் நியமனம் செய்வாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இந்த கோர்ட்டில் வந்து இவங்களை நீங்கள் நியமனம் பண்ணலாம், இந்த இடத்துல வந்து அதாவது மாநிலமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த உங்களை வந்து நீங்கள் நீதிபதியாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு பேர் தான் கொலிஜியம். கொலிஜியத்தை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் அவர்களை வந்து இந்த கொலிஜியம் அமைப்பானது இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர் மகாதேவன் மற்றும் என் கோடீஸ்வரர் சிங் ஆகியவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலிஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொலிஜியத்தை பற்றி அரசமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு இடத்துல வந்து குறிப்பிடல, நம்ம சட்ட விதிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்க குறிப்பிடப்படலை. உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளின் மூலமாகவே இந்த கொலிஜியம் அமைப்பானது அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து 1993 உருவாக்கப்பட்டது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கொலிஜியம் ஆனது மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கும், அதாவது இந்த இடத்துல வந்து இந்த நீதிபதிகளை நீங்கள் நியமனம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உலக வங்கி உதவியுடன் எத்தனை ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டது? த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரெஃபார்ம் ப்ரோக்ராமிங் வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் வாஸ் லான்ச்டு ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்? த ஆன்சர் இஸ்
ஃபைவ் இயர்ஸ். ஆமாங்க, தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டமானது 2019 ஆரம்பிக்கப்பட்டது. இது உலக வங்கியின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அது ஆரம்பித்து 5 வருஷம், அதாவது அவங்களோட அக்ரிமெண்ட் வந்து 5 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சதுனால இப்போ இந்த கொஸ்டின் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது 2019 ஆரம்பிக்கப்பட்டது உலக வங்கியின் உதவியுடன், இப்போ 2024 இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், நிறையா திட்டங்கள் வந்து தீட்டுவாங்க. அப்படி அவங்க திட்டங்கள் தீட்டக்கூடியது வந்து நிறையா பேங்கில் வந்து அவங்க கடன் வாங்கி வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. அதன்படி வந்து தமிழக சுகாதார கட்டமைப்பு தரத்தை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 3000 கோடி நிதியுதவி வந்து உலக வங்கி வந்து ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2019 இப்போ 2000, அது அந்த பீரியட் வந்து 2019 2024 வரைய, இப்போ 2024 நடக்கிறதுல 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த பீரியட் முடிகிறதுனால இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்குறோம். உலக வங்கியின் உதவி சுகாதார சீரமைப்பு திட்டம் 2019 5 ஆண்டுகளுக்கான இந்த நிதியானது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2854.74 கோடி தான் இந்த திட்டத்திற்கான பண மதிப்பு. அதில் வந்து ரூபாய் 1998.32 கோடி வந்து உலக வங்கி வழங்கியிருந்தாங்க. மாநில அரசானது 856.42 கோடி மாநில அரசு நிதி வழங்கியிருந்தாங்க. ஆக மொத்தமாக 2854.74 கோடி திட்டமைப்பில் வந்து இந்த சுகாதார கட்டமைப்பானது நிறுவப்பட்டது. இதன்படி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொற்று நோய், அப்புறம் விபத்துக்கு சிகிச்சை மற்றும் பேருசார் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டம், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நிறையா திட்டங்கள் வந்து போட்டாங்க. அதாவது ஆரோக்கிய காப்போம் திட்டம், அப்புறம் வந்து மக்களுக்கு சுகாதார திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா திட்டங்கள் போட்டாங்க. அந்த திட்டங்கள் தான் வந்து தமிழக சுகாதார கட்டமைப்பின் கீழ் வரக்கூடிய திட்டங்களாகும். இதற்கான மதிப்பு வந்து 2854.74 கோடி. 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார்? ஹூ ரெப்ரசன்ட் இந்தியா அட் த 10th பிரிக்ஸ் சப்மிட்? ஆன்சர் இஸ் ஓம் பிர்லா. ஆமாங்க, ஓம் பிர்லா தான் வந்து நம்ம 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றோம். 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டமானது இப்போ வந்து ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து எகிப்து, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் எத்தியோப்பியா இந்த நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகளை வந்து கலந்துக்கிறாங்க. அதேபடி இந்தியாவின் சார்பாக வந்து கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓம் பிர்லா அவர்கள். இந்த சர்வதேச நாடாளுமன்ற சங்கத்தின் தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா துலியா அக்சன் அவர்கள். பிரிக்ஸ் அமைப்பானது அமைக்கப்பட்டது 2006 இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சீனாவில் உள்ள ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. 2022 14வது பிரிக்ஸ் மாநாடு வந்து பெய்ஜிங், அதாவது சீனாவில் நடைபெற்றது. 2023 15வது பிரிக்ஸ் மாநாடு தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பன் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. இப்போ 2024 நடக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் மாநாடு 16வது மாநாடு, இது எங்கே நடக்க போது அப்படின்னா ரஷ்யாவில் உள்ள கசான் அப்படிங்கிற இடத்துல நடைபெற உள்ளது. லக்பதி திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? The Lakhpati Didi scheme was launched in which year? The answer is 2023 August 15th. ஆமாங்க, ஆகஸ்ட் 15, 2023 தான் லக்பதி திதி திட்டமானது தொடங்கப்பட்டது. மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், பெண்களுக்காக பல வகையில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி லக்பதி திதி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் சுய தொழில் தொடங்க பயிற்சியாக ரூபாய் 5 லட்சம் மானிய கடன் வந்து வழங்குறாங்க. லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் வரைக்கும் நிலையான வருமானம் ஈட்டக்கூடிய பெண்களுக்கு வந்து 2 லட்சம் சுய உதவி குழு பெண்களை உருவாக்கும் வகையில் இந்த திட்டமானது தொடங்க. 16வது நிதிக்குழுவின் ஆலோசனை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹூ ஹாஸ் பீன் அப்பாயின்மெண்டட் அஸ் த கோஆர்டினேட் ஆஃப் த அட்வைசரி கவுன்சில் ஆஃப் த 16th ஃபினான்ஸ் கமிஷன்? த ஆன்சர் இஸ் பூனம் குப்தா. ஆமாங்க, பூனம் குப்தா அப்படிங்கிறவங்க தான் வந்து 16வது நிதிக்குழுவின் ஆலோசனை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளது. நிதிக்குழு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கு வந்து இவ்வளோதான் வந்து நம்ம வரி வாங்குறாங்க பார்த்தீங்களா, மத்திய கோவா அரசாங்கத்திலேருந்து வரி வசூலிக்கக்கூடிய வரியை வாங்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவ்வளோ வந்து பகிர்ந்தளிப்பாங்க. அதை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த நிதிக்குழு. இப்போ இந்த 16வது நிதிக்குழுல வந்து 5 உறுப்பினர்களை கொண்ட ஆலோசனை குழு வந்து இருக்கு. அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக பூனம் குப்தா அவர்கள் இருக்காங்க. இந்த 16வது நிதிக்குழுவின் தலைவராக டாக்டர் அரவிந்த் பனகாரியா இருக்காங்க. நிதி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் மற்றும்
கொலாம்பியா பல்கழகத்தின் பேராசிரியர் தான் இந்த டாக்டர் அரவிந்த் பனகாரியா அவர்கள். மாநிலங்களுக்கான மத்திய அரசின் வரி பகிர்வை தான் வந்து இந்த நிதிக்குழு வந்து பரிந்துரைக்கிறது. இது வந்து 2026 ஏப்ரல் 1 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு வந்து நிதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து இப்போ அக்டோபர் 31, 2025 வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க போகிறாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் சிஆர்பிசியின் எந்த பிரிவின் கீழ் முஸ்லீம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் அதாவது பராமரிப்பு தொகை கோரலாம் என தீர்ப்பளித்துள்ளது. Under which section of the CRPC did the Supreme Court recently rule the Muslim woman can also the claim maintenance? The answer is Act 125. ஆமாங்க, பிரிவு 125-ன் கீழ் முஸ்லீம் பெண்களுக்கு வந்து பராமரிப்பு தொகை அதாவது கணவனை பிரிந்து வாழக்கூடிய அந்த பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. நம்ம இந்து மத சட்டத்தின்படி கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பராமரிப்பு தொகை அதாவது ஜீவனாம்சம் சொல்லி சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது வழங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் இடம் இருக்குது. அது வந்து முஸ்லீம் பெண்களுக்கும் வந்து பொருந்தும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரானது இப்போ ரீசனாக வந்திருக்குங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது சிஆர்பிசி பிரிவு 125-ன் கீழ் முஸ்லீம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் பராமரிப்பு தொகை கோரலாம் என உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதிகள் யார் யார்னு பார்த்தோம்னா நாகரத்னா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அவர்கள். மத வேறுபாடின்றி திருமணமான அனைத்து பெண்களுக்கும் இந்த சட்டமானது பொருந்தும் அப்படிங்கிறத குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 வழங்குகின்றது. 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளது? வாட் ஸ்கோர் ஹேஸ் இந்தியா அப்டைன் இன் த என்ஐடிஐ ஆயோக்யாஸ் எஸ்டிஜி இண்டெக்ஸ் ஃபார் த இயர் ஆஃப் 2023 and 2024? த ஆன்சர் இஸ் 71 பாயிண்ட்ஸ். ஆமாங்க, 2023-24 ஆண்டிற்கான நிதியாண்டில் நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா 71 புள்ளிகளை பெற்றுள்ளது. 2023-24 ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் வளர்ச்சி இலக்கு குறியீடு அதாவது எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2023-2024 இது என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இந்தியா வந்து எவ்வளோ தூரத்துக்கு வறுமை ஒழிப்பு செஞ்சுருக்காங்க, பொருளாதாரத்தில் எவ்வளோ தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம் தான் வந்து இந்த எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதன்படி இந்தியா வந்து 71 பாயிண்ட் அதாவது 2023-24 வந்து 71 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடியாக உள்ள ஆண்டுகளின் படி பார்த்தோம்னா 61 புள்ளிகள் பெற்றிருந்தாங்க. நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? வாட் பொசிஷன் ஹேஸ் தமிழ்நாடு செக்யூர்ட் என்ஐடிஐ ஆயோக் எஸ்டிஜி இண்டெக்ஸ்? த ஆன்சர் இஸ் 2nd பிளேஸ். ஆமாங்க, நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் தமிழ்நாடு 2nd இடத்தை பிடித்துள்ளது. உலக அளவில் எப்படி வந்து ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அவங்களோட இந்த கல்வி மருத்துவம் இதை பொறுத்து நமக்கு வந்து அந்த வளர்ப்பு சூழ்நிலை குறியீடானது வழங்கப்படுகின்றது. அதன்படி மாநிலங்களுக்கும் இந்த விதியானது பொருந்தும். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அதாவது எஸ்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அதன்படி சமூக பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் வளங்களை பொறுத்து வந்து இந்த பாயிண்ட் ஆனது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதன்படி கேரளா முதலிடத்திலும் கேரளா மற்றும் உத்தரகாண்ட் முதலிடத்திலும் 79 புள்ளிகளோடு இருக்காங்க. தமிழ்நாடு 2nd இடத்துல 78 புள்ளிகளோடு இருக்காங்க. கோவா 77 புள்ளிகளோட 3rd இடத்துல இருக்காங்க. பின்தங்கிய மாநிலங்கள் என்னென்ன பார்த்தோம்னா நாகாலாந்து 63 புள்ளிகளும் ஜார்க்கண்ட் 62 புள்ளிகளும் பீகார் 57 புள்ளிகளும் பெற்றிருக்காங்க. இந்த பின்தங்கிய மாநிலங்களில் வந்து மக்களுக்கு வந்து மருத்துவம் கல்வி அவங்களோட பொருளாதார முன்னேற்றம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும். முன்னேறிய மாநிலங்களில் வந்து பொருளாதாரம் அவங்களோட வாழ்வாதாரம் மற்றும் அவங்களோட அந்த கல்வி மருத்துவம் இந்த சேவையானது வந்து முன்னோக்கி காணப்படும். அதனால தான் வந்து இவங்க முதலிடத்தில். யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சண்டிகர் முதலிடத்திலையும் ஜம்மு காஷ்மீர் 2nd இடத்திலும் புதுச்சேரி 3rd இடத்திலையும் அந்தமான் நிக்கோபார் 4th இடத்திலும் டில்லி 5th இடத்திலையும் இந்த எஸ்டிஜி பாயிண்ட்ல இருக்குங்க. ஆண்டு உலகளாவிய சராசரி ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள்? வாட் இஸ் த கரண்ட் குளோபல் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இன் இயர்ஸ்? த ஆன்சர் இஸ் 73.3 இயர்ஸ். ஆமாங்க, இப்போ வந்து நிகழாண்டு உலகளாவிய சராசரி ஆயுள் காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 73.3 ஆண்டுகள். நிகழாண்டு உலகளாவிய சராசரி ஆயுள் காலம் ஒரு மனிதனோட ஆயுள் காலம் வந்து சராசரியாக இப்போ எவ்வளோ இருக்குது உலகளவில் கம்பேர் பண்ணுறப்ப 73.3 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவின் மக்கள் தொகை 2060 முற்பகுதியில் வந்து 170 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2100 வந்து இது வந்து அப்படியே 12% குறையும் சொல்கிறாங்க. உலக அளவில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப மக்கள் தொகையில் வந்து பாப்புலேஷன் க்ரோத் எங்கே அதிகமாக இருந்ததுன்னா இதற்கு முன்னாடி சீனா தான் வந்து நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. இப்போ சீனாவை பீட் பண்ணி நம்ம இந்தியா வந்து உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்குங்க.
உலக மக்கள் தொகை கணிப்புகள் அறிக்கை தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. உலகத்தில் மொத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள மக்கள் தொகை வந்து 820 கோடி பேர் இருக்காங்க. உலக மக்கள் தொகையில் 2080 வந்து இந்த உலக மக்கள் தொகையானது 1030 கோடியை வந்து ரீச் ஆயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 145 கோடி மக்கள் தொகையில் வந்து இந்தியா முதலிடத்தில் இருக்காங்க. 2054 இந்த மக்கள் தொகையானது இந்தியாவில் 169 கோடியாக வந்து ரீச் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே 2100 150 கோடியாக வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடந்த 30 ஆண்டுகளில் 8.4% ஆண்டுகளானது நம்மளோட ஆயுள் காலம் வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த 30 ஆண்டுகளில் 77.4 ஆண்டுகளாக இந்த ஆயுள் காலமானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டின் வீதிக்கு இந்திய வம்சாவளியான ஜார்ஜ் மேத்யூவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ரீசன்ட்லி விச் கண்ட்ரி ஸ்ட்ரீட் ஹாஸ் பீன் நேம்ட் இன் ஹானர் ஆஃப் டாக்டர் ஜார்ஜ் மேத்யூ? த ஆன்சர் இஸ் ஐக்கிய அரபு அமீரகம். ஆமாங்க, ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை பார்த்த, அதாவது மருத்துவராக வேலை செஞ்சுட்டு இருந்த ஜார்ஜ் மேத்யூ அப்படிங்கிறவருக்கு வந்து அந்த நாட்டில் உள்ள ஒரு வீதிக்கு அவரோட பெயர் சூட்டி அந்த நாடு வந்து கௌரவம். வம்சாவளி மருத்துவர் ஜார்ஜ் மேத்யூ, இவரோட வயது வந்து 84. இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவரோட அந்த மருத்துவத்துறையில் பங்களிப்பு, அந்த நாட்டில் வந்து நிறையா மருத்துவத்துறையில் அவரோட பங்களிப்பானது அதிகமாக இருந்ததுனால அவருக்கு இந்த பெருமையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐக்கிய அரபு அமீரக வீதியில் வந்து அவரோட பேர், அதாவது ஜார்ஜ் மேத்யூ ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அந்த நாடாக வழங்கி உள்ளது. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இன் விச் இயர் வாஸ் த ப்ராகிபிஷன் ஆக்ட் என்டாக்ட் இன் தமிழ்நாடு? த ஆன்சர் இஸ் 1937. அதாவது 1937 தான் வந்து தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937. இதையே இப்போ பார்க்குறோம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் பிடிச்சி நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதற்காக இந்த சட்டத்தை வந்து கடுமையாக்கணும், அதில் வந்து ஒரு சில விதிகளை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ இதை பற்றி பார்க்குறோம். இதன்படி விதிகளை மீறி மது இறக்குவது மற்றும் ஏற்றுமதி செய்வது, அந்த மதுவை அருந்துவது, இதை வந்து தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கள்ளச்சாராயத்தால் மரணத்தை விளைவிப்பவருக்கு ஆயுள் காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனை அல்லது மற்றும் அல்லது இல்லை அந்த அவங்க சாகர வரைக்கும் அவங்களுக்கு வந்து கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கப்படும் மற்றும் 10 லட்சம் வரை அபதாரம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. நான் பொதுசபையில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர் ஆஃப் த யூஎன் ஜெனரல் அசம்பிளி? த ஆன்சர் இஸ் 193. ஆமாங்க, ஐநா பொதுசபையில் 193 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக உள்ளன. ஐநா பொதுசபை இதோட ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் இருக்கு. இதில் மொத்தமாக 193 உறுப்பு நாடுகள் இருக்கு. இதே இப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநா பொதுசபையில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் இடையிலான அந்த போரை வந்து உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து 99 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் 9 நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராகவும் வாக்களித்துள்ளன. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, தென் அமெரிக்கா உட்பட 60 நாடுகள் வந்து வாக்கெடுப்பை புறக்கணித்துள்ளன. அதாவது வந்து அவங்க ஓட்டே போடலை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. இதில் 99 நாடுகள் ஆதரவாகவும் 9 நாடுகள் வந்து ஆதரவு இல்லாமலும் வந்து இருக்காங்க. ரிமைனிங் 60 நாடுகள் வந்து ஓட்டே போடல. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். த ஆன்சர் இஸ் டேஞ்சென்கோ. ஆமாங்க, டேஞ்சென்கோ அப்படிங்கிற அப்ரிவியேஷன் தான் வந்து தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை வந்து பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு கழகம் தான் வந்து இந்த டேஞ்சென்கோ அப்படிங்கிற அமைப்பை வந்து இரண்டாக பிரிக்க மத்திய அரசு வந்து இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இது இருந்தது. இதை வந்து அந்த டேஞ்சென்கோவை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், ரெண்டாவது தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் அப்படி சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் வந்து நிலக்கரி, டீசல், அணு அல்லது வேறு ஏதேனும் எரிபொருள்களை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வாங்க. தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து காற்று, சூரிய ஒளி, உயிரி எரிபொருள்கள் மற்றும் கடல் அலை அதிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வாங்க. அதாவது ஒன்று வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்களால் வந்து மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடியது, மற்றொன்று புதுப்பிக்க இயலாத வளங்களால் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. அப்போ ரெண்டு பாகங்களாக இந்த டேஞ்சென்கோ பிரிக்கப்படுகிறது, தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஹைப்பர் போலோ 1 என்பது எந்த நாட்டின் ராக்கெட்?
வாட் கண்ட்ரி ராக்கெட் இஸ் த ஹைபர் போலோ ஒன்? த ஆன்சர் இஸ் சீனா. ஆமாங்க, சீனாவோட ஒரு ராக்கெட் தான் வந்து ஹைப்பர் போலோ ஒன். ஹைப்பர் போலோ ஒன் பற்றி ஏன் பார்க்குறோம்னா, ரீசெண்டாக அவங்க அதை வந்து லான்ச் பண்ணியிருந்தப்போ வந்து அது மேலேருந்து கீழே விழுந்து வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஆப்ரேஷனை. பூமியின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் சீனாவின் முதல் தனியார் நிறுவன ராக்கெட் தான் வந்து இந்த ஹைப்பர் போலோ ஒன். இது வந்து ஐஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது. 24 மீட்டர் உயரம் உடையது. திட எரிபொருளில் இயங்கும் ஹைப்பர் போலோ ஒன் ரக ராக்கெட் தான் இது. இது வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கோபி பாலைவனத்தில் சீக்வான் அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஏவுதளத்திலேருந்து ஏவப்பட்டது. ஆனால் அது வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர். சர்வதேச மலாலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? இன்டர்நேஷனல் மலாலா டே ஆன் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? த ஆன்சர் இஸ் ஜூலை 12. ஆமாங்க, ஜூலை 12 தான் சர்வதேச மலாலா தினமானது அனுசரிக்கப்படுகின்றது. சர்வதேச மலாலா தினம் ஜூலை 12. இந்த மலாலா அப்படிங்கிறவங்க வந்து பாகிஸ்தானில் பெண்களின் கல்வி உரிமைக்காக போராடியவர் தான் இந்த மலாலா. எப்படி நம்ம ஆப்கானிஸ்தானில் வந்து ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குங்க. இந்த முஸ்லீம் நாடுகளை பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதன்படி வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அந்த எனக்கு நேம் தெரியல, ஃபுல்லாக வந்து பாடியை கவர் பண்ணிக்கணும். அவங்க வெளியில் போகிறப்ப வந்து ஹஸ்பண்ட் கூட தான் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே இப்போ ஆப்கானிஸ்தானில் வேலைக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் வந்து தாலிபான்களால் வந்து சில ரூல்ஸ் வந்து போடப்பட்டிருந்தது. பெண்கள் யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அதுக்கு எதிராக போராடினாங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்து போனாங்க. போகிறப்ப வந்து அந்த தாலிபான்களில் ஒருத்தர் வந்து அவரை கூப்பிட்டு வந்து அவரோட இடது பக்க தலையில் வந்து சுட்டுட்டாங்க. அதுலேருந்து மீட்டு வந்து பெண் கல்விக்காக போராடினாங்க. பெண் கல்விக்காக போராடினதுனால தான் வந்து 2014 மலாலா யூசுப் அவர்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவருக்கு அவரோட சேர்த்து வந்து கைலாஷ் சத்யார்த்தி அவங்களுக்கும் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அந்த மலாலா யூசுப் சாய் அவங்க வந்து நோபல் பரிசு பெற்ற இளம் பெண் ஆவார். அதாவது 17 வயதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த விருதானது வழங்கப்பட்டது. நாட்டில் முதன் முறையாக எந்த மாவட்டத்தில் மெகா ஜவுளி பூங்கா நிறுவப்படுகின்றது? வேர் இந்தியா த ஃபர்ஸ்ட் மெகா டெக்ஸ்டைல் பார்க் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட்? த ஆன்சர் இஸ் விழுப்புரம். ஆமாங்க, விழுப்புரத்தில் தான் வந்து நாட்டில் முதன் முறையாக மிகப்பெரிய ஜவுளி பூங்கா நிறுவப்பட உள்ளது. கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன பார்க்கலாம்? மத்திய அரசின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வந்து 11 மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறைக்கு 1574 கோடி மதிப்பிலான 64 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் 15 லட்சத்துக்கு அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா திட்டத்தில் 41 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பானது வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதன் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் குமாரலிங்கபுரத்தில் மெகா ஜவுளி பூங்கா நிறுவப்படவிருக்கின்றது. காஞ்சிபுரத்தில் மருத்துவ கருவிகள் பூங்கா அமைக்க இருக்கின்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் நாட்டின் மொத்த செலவினத்தில் 12.71% வந்து தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடலில் ₹550 கோடியில் புதிய ரயில்வே பாலம் கட்டுமான பணிகள் வந்து கடந்த 2019 ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ரயில் என்ஜின்களை ஒன்றாக இணைத்து அந்த சோதனையானது வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. கொடுக்கப்பட்ட பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் எக்ஸாம் ஓரியன்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு புது வகையான பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி.